ஃப்ளைட் எடுத்து ஒரு குத்தோன்றதுக்காக இவ்வளோ பேர் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வா அசுராவா அசுராவா அப்படி முடிவு பண்ணிட்டேங்க. இதை கொளுத்து தான் இன்றைக்கி ஓடுக்கடா. ஆர்மி ஆளுங்கள்லாம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொடூர ஃபைட்டு தான் போல. ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சஞ்சய் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன கேம் பிளேயோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ போன கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா நம்ம வானத்துலேருந்து இப்போ எது குச்சிருக்கோம் உங்களுக்கே தெரியும். ஸோ போன கேம் பிளே பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான கேம் பிளேயில் நமக்கு ஆல்ரெடி வந்து 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்டார் 6 ஸ்டார் ஆக்கிட்டு எப்படி இதை நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து எப்படியா தப்பிச்சா போதும் பாருங்கள். இப்போயே பாருங்கள், தெலுங்கு படத்தில் வர மாதிரி பறந்து பறந்து கார் எடுத்துகிட்டு வரானுங்க. ஸோ நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேம் பிளேலாம் பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போலீஸ்காரே ஆட்டையை போட்டுருவோம். பெஸாம போலீஸ்கார் ஆட்டையை போட்டு முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க பார்ப்போம். ஸோ போலீஸ்காரனே இறக்கி விட்டாச்சு, ஓடுறா அப்படி அப்படின்ட்டு இறக்கி விட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு சேஃபாக வந்து போயிடுவோம். ஸோ போலீஸ்கார் வந்து மாத்தினா தான், வேறு கார் எடுத்தால் தான் நம்ம போக முடியும். ஸோ இப்போ வந்து இந்த லொக்கேஷனை விட்டு நம்ம போக வேண்டிய இடம் எங்கன்னா வந்து பக்கத்தில் எங்கேயாவது அந்த இந்த கடை இருக்கான்னு பார்க்கணும். ஸோ வந்து கார் டியூனிங் பண்ணுற கடைக்குள்ளே போனால் நம்ம மோஸ்ட்லி தப்பிச்சிடலாம். ஸோ கார் டியூனிங் இல்லைன்னா ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுற கடைக்கு போகலாம். ஸோ கார் டியூனிங் கடை தான் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கார் டியூனிங் கடைக்கே போயிடுவோம். ஸோ கார் டியூனிங் கடை எங்கே இருக்குது மேப்பில், அந்த இது போட்டிருக்குல்ல அந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஃப்ளாக் போட்டிருக்க இடத்துல தான். ஸோ நம்ம அங்கே போகிறோம், போயிட்டு வந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறோம். ஸோ போகிற கேப்பில் பாருங்கள், தட்டி தட்டி விட்றானுங்க இவனுங்களே, வெறி கொண்டு துரத்துறானுங்கன்னா இன்னும் 5 ஸ்டார் 6 ஸ்டார்லாம் வாங்கினா என்ன ஆகுது. ஸோ போகிற கேப்லேயே நான் வந்து 5 ஸ்டார் 6 ஸ்டார் வாங்க பார்க்குறேன். முடிஞ்சளவுக்கு வந்து இவங்களை போட்டு பொழந்துட்டு தான் போவேன், சும்மாலாம் போக மாட்டேன். ஸோ அப்படி பண்ணுறாங்க நம்மளை வந்து ஒரு ஃப்ளைட் எடுத்தது குத்தமாங்க. போன கேம் பிளேயில் ஒரு ஃப்ளைட் எடுத்தேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ சீக்ரெட் லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு உள்ளே போயிட்டு ஒரு ஃப்ளைட் எடுத்தது ஒரு குத்தோன்றதுக்காக இவ்வளோ பேர் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எப்படியாவது உஷாராக இவனுக்கிட்ட தப்பிச்சா போதும். ஸோ அடங்கு நமக்கு காருக்கும் ஆகவே ஆகாது போல், தண்ணியில் எவ்வளோத்தாலும் விழுது கைஸ். ஸோ இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த விட்டு வந்தாச்சு. ஸோ வந்து வழக்கம் போல் தான், நமக்கும் காருக்கும் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பக்கத்தில் இருந்தாலே நான் எடுத்து போய் காரை விட்டுறேன், அது ஏனே தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எவ்வளோ பேர் ஸ்கெட்சு போட்டு நமக்காக சுற்றி நிற்கிறானுங்க. ஸோ இவங்களை போட்டே திரணுன்றதை முடிவு பண்ணிட்டேன். ஸோ மொத்த பேரையும் வர வச்சுருவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டோம், வந்துட்டு அவனுங்களை போட்டு அவனுங்க காரே எடுத்துகிட்டு போயிடுவோம். உஷாராக பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு பாருங்கள், இந்த இவங்களை அமுச்சு விட்ருவோம். ஹாஸ்டேஜெல்லாம் ஓடிப்போங்கடா. நீங்கள் ரோட்டில் சும்மா பப்ளிக் வந்து எவ்வளோ கலவரம் நடந்தாலும் இங்கே நார்மலாக வண்டி ஓடிட்டுருக்காங்க, என்னத்தை சொல்கிறது. ஸோ இப்போ போட்டுருவோம் கைஸ், ஒருத்தனையும் ஓடக்கூடாது. வா அசுராவா அசுராவா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறோம். இன்றைக்கி மிலிட்ரிலாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓடு அப்படி ஓடு அப்படின்ட்டு மொத்தமாக முடிச்சு விட்ருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ கன்று வேறு ரீலோட் ஆகுதே. ஓகே மொத்தமாக முடிச்சு விட்டு இவங்க காரையே எடுத்து போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இது எடுத்துக்கிட்டே போனாலே போதும்னு நினைக்கிறேன். இந்த போலீஸ் வேனே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே மொத்தமாக முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு பதிலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், அவன்லாம் வந்து கொண்டு போயிடுறான், பப்ளிக்லாம் வந்து கொள்ளுது நமக்காக. என்ன பண்ணுறது, அநியாயம் பண்ணுறாங்க ப்ரோ, எல்லாருக்கும் சேர்ந்து என்னை காப்பாற்றுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தா எஃபிஐயும் வர ஆரம்பிச்சிருச்சு, 5 ஸ்டார் கொடுத்துட்ருக்காங்க. பேசிக்கிட்டே நான் வந்து 5 ஸ்டார் கொடுத்ததை கவனிக்கவே இல்லை, எஃபிஐ வர ஆரம்பிச்சு. எஃபிஐ வந்தால் உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து சர்ரு புருன்னு விடுவானுங்கிறத தவிர பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் கார் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வேறு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பிளாக் கலரில் ஒரு கார் எடுத்துகிட்டு சர் சருன்னு சுற்றுவானுங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக அவனுங்களும் பார்த்தா நம்ம போட்டு தள்ளுவானுங்க. பவர் பட்டன்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறேன், ஆனால் வேலை ஆகலையே. ஆஹா கவுந்துருச்சே கவுந்துருச்சே, இறங்கிடுவோம் பேசாமல். இல்லை இல்லை கவுரில், இது வேறு ஒன்று கவுந்து நிமிந்து நம்மளையே பயமுறுத்துது. ஸோ ஒரு இதையாக உட்காந்துருவோம், திருப்பி பாருங்கள். ஐயையோ போச்சுடா, மொத்தமாக கொளுத்திட்டானுங்க. கொளுத்துறது இல்லாமல் எஃபிஐ பாருங்க, போலீஸை போட்டு தள்ளிச்சு. ஏங்க அது மட்டும் போலீஸை போட்டு தள்ளுது, அதுக்கு கேஸ் போட மாட்டாங்களே எஃபிஐ மேலே, என்னங்க இவனுங்க. ஸோ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்டார் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாரை கலெக்ட் பண்ணிட்டு சைலண்ட்டாக கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன். ஓகே பின்னாடி ஒரு சூப்பரான கார் இருந்துச்சு, அதை எஃபிஐ கார் நசிக்கிட்டான். என்ன பண்ணுறது, என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இவனுங்களை இருக்கிற வரைக்கும் ஒரு காரை பார்த்து எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண விட மாட்டாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாரை எப்படி குறைக்கிறது அப்படின்றதுக்காக தான் ஓடிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணுங்கள் மக்களே. ஸோ இவனுங்களையும் போட்டு தள்ளிடலான் தான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் போட்டு தள்ளிடுவோம் பேசாமல், போடு போடு எல்லாம் ஓடு. ஐயோ அது பப்ளிக்கா, தெரியாமல் சுட்ட சார், ஓடு போடு ஓடு கையால் ஓடுங்கடா, சாவுங்கடா சாவுங்கடா. வரிசையாக ஒரு கார் ஃப்ளைட்டு ஓட்டி பார்க்குறது ஒரு தப்பாங்க, ஒரு புது ஃப்ளைட் ஓட்டி பார்க்கலாம்னு ஒரு ஆசை வந்துச்சு, அதனால் ஓட்டி பார்த்தேன், அது ஒரு தப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு பயலும் வந்து குறுக்கு நெருக்க போகிறானே தவிர ஒருத்தனாச்சும் காரை நிறுத்தி ப்ரோ ஏறு ப்ரோ அப்படின்ட்டு ஏற்றி கூட்டின்னு போனால் கூட பரவாயில்ல, நம்ம உஷாராக தப்பிச்சிடலான்னு பார்த்தா வேலை நடக்கவே இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கையில் ராக்கெட் லான்ச்சர் இருக்குது, இதுக்கப்புறம் நான் விட்டு வைக்கிறதா இல்லை, மொத்தமாக வந்து கொளுத்துற போகிறேன். முடிவு பண்ணிட்டேங்க, இதில் கொளுத்து தான் இன்றைக்கி ஓடுங்கடா. வெடிச்சு சதறட்டும். ஆஹா திருப்பியும் 5 ஸ்டாரை ஃபுல் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஓ 4 ஸ்டார் கொடுத்துருந்தாங்களோ, நம்ம தான் வந்து அந்த ஸ்டார் கலெக்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டோமோ. ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் நான் 6 ஸ்டாரே வாங்குறேன்டா, இந்த வாங்கடா விடமாட்டேன்டா உங்களை. இப்போ டாக்ஸி, ஆடா டேய் டாக்ஸிக்காரங்க கூட நிறுத்தலைங்க,
டாக்ஸிக்காரா ஃபேர்லாம் காசுலாம் வச்சுருக்கான்டா, ஏற்றிட்டு போடாதனால அவனும் நிறுத்த மாட்டேங்கிறான். ஸோ இவனில் விடக்கூடாது கைஸ், மொத்தமாக முடிச்சு விட்றது தான் பிளானு. ஸ்பெஷமாக எல்லாம் எவன் வந்தாலும் இப்போ முடிச்சு விட்ற வேண்டியதான். ஸோ பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றுறானுங்க பாருங்கள், மனசச்சே இல்லாத ஒன்று. ஸோ மொத்தமாக முடிச்சு விட்ருவோம், வாங்க வாங்கடா வாங்கடா, மொத்தமாக வந்து நில்லுங்கடா. வேங்கம்மா ஒத்தையில் நிற்கிறேன் போடு. ஐயா மேலே ஒருத்தர் பறந்துருக்கிறாரு, அவர் எப்போ போய் முடிக்கிறதுன்னு தெரில. ஸோ நமக்காகவே வண்டியை நிறுத்துவானுங்க, பார்த்தா எவனும் வண்டியும் நிறுத்த மாட்டேங்கிறான். ஸோ இனிமேல் வந்து வண்டி நிறுத்த வைக்கிறதுக்கு வேறு வழி இருக்குது. இப்போ தான் சிக்பாம தூக்கி போட்டு வண்டி நிறுத்தாமல் போகிறானான்னு பார்ப்போம். நிறுத்தாமல் போனான்னு வச்சுக்கேன், ஆட்டோ அழுத்தி மோ சோழியை முடிச்சிருவோம் பாருங்கள். அப்படியே திருப்பி போகிறா பாருங்க, போடு சாவு ஓடுறி அப்படி. ஒய்யால நமக்காக வண்டியை நிறுத்தாமல் எதுக்கு நீ இருக்கணும், ஓடுப்போ அப்படின்ட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாச்சு. இந்த டைமில் ஃபேட்டெல்லாம் குறையுதான், கொய்யால் கொழுப்பெல்லாம் குறையுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ ஓட்ட ஓடிட்டுருக்கோம். இந்த டைமில் எஃபிஐ வேறு இங்கிட்டு அங்கிட்டுங்க சொல்கிற முருன்னு சுற்றிருக்காங்க. எஃபிஐ முடிச்சிடப்போம் பேசாமல், எஃபிஐ முடிக்கிறது தான் வேலை. வாங்கடா வாங்கடா எஃபிஐ, ஐயால் சாவுங்கடா முதல்ல நீங்கள் நீங்கள் தான்டா எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. போடு போடு ஐயால், ஐயோ 6 ஸ்டாரு. ஓகே எஃபிஐ முடிச்சு மொத்தமாக 6 ஸ்டார் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் கண்ணாபின்னு சொல்லுவானுங்களே, ஆர்மி வேறு கூட்டிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் டேங்க்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டேங்க் வரட்டும், டேங்க் வந்துச்சுன்னா டேங்க்கே எடுத்துகிட்டு ஓட்டுருவோம் பேசாமல். டேங்க் வரட்டும், அப்போ தான் இருக்குது இவங்களுக்கு சம்பவமே, அப்போ தான் இருக்குது. ஸோ மொத்த பேர் இங்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஆர்மியெலாம் இப்போ இறங்குமே, இன்னும் ஆர்மி வரல, இன்னும் போலீஸ் தான் இதுபட்டுருக்காங்க. ஓகே டேங்க் வந்துருச்சு கைஸ், டேங்க் வந்துருச்சு, ஆர்மி ஆளுங்கெல்லாம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொடூர ஃபைட்டு தான் போல். ஸோ மொத்தமாக முடிச்சு விட்ருவோம், வாங்கடா வாங்கடா வாங்கடா, எத்தனை பேர் வேணால் வாங்கடா, ரெடியாக இருக்கேன்டா. ஒரே கன்று தான் உங்களுக்குலாம், ஓடு 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 ஓடு, எல்லா ஹெட்ஷாட்டு தான் வாங்க, ஹெட்டுக்கு தான் போங்க 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 போங்க, வழியோடு 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 எல்லாரையும் முடிச்சு விட்டாச்சு. ஸோ டேங்கில் ஏறிடுவோம், டேங்கில் ஏறி முடிஞ்சளவுக்கு தப்பிக்க பார்த்துருவோம். ஸோ இந்த சைடு யாராவது இருக்கானா, இல்லை யாரும் இல்லை. ஸோ தூரத்தில் வரது டாக்ஸி, ஸோ அதையும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே டேங்கில் ஏறியாச்சு மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டேங்கே அவன்கிட்டருந்து ஆட்டியாக போட்டாச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் ஷெட்டில் விட்டு நம்ம தப்பிக்க முடியுமா கேட்டிங்கன்னா கிடையாது. டேங்க்லாம் வந்து என்னடா பெயிண்ட் அடிச்சாட கொடுக்க முடியும்னு அவனையும் கலைப்பான். ஸோ டேங்க்கு மேலே எது மோதினாலும் காலி தான், அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. டேங்க் ஆஹா, டேங்கே கவுந்துரும் போல, நம்ம ஓட்டினா டேங்க்கு கூட கவுருதியா. ஓகே இப்படியே ஓட்டி ஓட்டி எப்படியாவது அந்த லொக்கேஷனுக்கு மட்டும் போயிட்டால் போதும், சரியாக தப்பிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாக்ஸி மிஷின், அந்த ஆம்புலன்ஸ் மிஷின், அப்புறம் டேங்க் மிஷின் கூட முடிக்கலாம். ஸோ கம்மிங் வீடியோவில் வந்து நான் அப்கமிங் வீடியோவில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து ஒரு கேம் ப்ளே வீடியோவாக போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேம் ப்ளேஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஜிடிஏ ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இப்போதைக்கு நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே போக போக உங்களுக்கு அதர் கேம்ஸ் என்ன வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ அதர் கேம்ஸையும் வந்து அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வந்துடுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கட்டு பிடிச்சி போயிடுவோம், ஏன்னா இப்போ தான் நம்மளை ஃபாலோ பண்ணுற எவனும் வந்து ரோட்டு வழியாக வருவானுங்களை தவிர டீசெண்டான ஆளுங்க. ஸோ நம்மளை வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. ஸோ நம்ம டீசெண்டாக இல்லாமல் அப்படியே போவோம். ஆஹா டேங்க் விட்டாங்க இவனுங்க, டீசெண்டான ஆளுங்கள் நேர பசங்க, இவனுங்களை விட்டு இறங்கி போனாலே போதும். இப்போ ஏதாவது ஒரு கார் வந்தால் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே கார் ஒரு வழியாக வந்துச்சு, ஒரு டொக்கு கார் தான் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு போய் டிரான்ஸ்பெண்டரில் விட்டு மொத்தமாக வந்து இந்த காரையே மாற்றிட்டு. ஸோ இந்த கார் மாற்றினாலே போதும், நம்ம வந்து ஆள் அடையாளம் தெரியாமல் ஆயிடுவோம். ஸோ நம்மளும் தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. ஸோ அந்த காலத்தில் பாருங்கள் ஜிடிஎல் இது ஒரு நல்ல வழிங்க. ஸோ உஷாராக இதை பண்ணி கொடுக்கவே நம்ம தப்பிச்சோம். என்னங்க இந்த காருக்கே இவ்வளோ மோடு வச்சுருக்காங்க, ஆஹா எவ்வளோ மோடுங்க, நார்மல் காருக்கு கூட ரேஸ் கார் கூட இவ்வளோ மோடு இல்லை. ஸோ மொத்தத்தையும் டியூனிங் பண்ணிட்டு வரேன். ஓகே மொத்தத்தையும் டியூனிங் பண்ணியாச்சு, பாருங்கள் கார் வேறு மாதிரி இருக்கா, இப்போ வந்து ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி ஆகிட்டோம். ஆனால் கார் டொக்கு காருக்கு எவ்வளோ மாடிஃபிகேஷன் தெரியுமா, இதுக்கே நான் செலவு பண்ணதே பார்த்திங்கன்னா ஒரு 14,000 கிட்ட செலவாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ செலவு பண்ணேன் இந்த காருக்கு பார்த்திங்கன்னா, டொக்கு கார் தான் இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா செலவு பண்ணி வைப்போம், இங்கேருந்து தப்பிச்சா போதும். 6 ஸ்டாரை குறைக்கிறதுக்கு இந்த காருக்கு பண்ணலாம், செலவு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா கௌதம் ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார், ஒரு லக்ஸரி காரை வந்து பை பண்ணி அப்கிரேட் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் அதுக்காக ஷாப்புக்கு போகிறேன். ஓகே கை ஷாப்புக்கு வந்தேன், ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பை பண்ணலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வந்து நான் எதிர்பார்த்த கார் எதுவும் இல்லை. ஸோ வந்து அவுட்டரில் நல்ல கார் இருந்தது, ஸோ அந்த காரை வந்து பிக் பண்ணிட்டேன். பிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பில் நல்ல கார் வாங்கி வைக்கிறியா இல்லையான்னு கேட்டேன், அதெல்லாம் வாங்கி வைக்க முடியாதுண்ணா. ஸோ அதனால் ஷாப்பையே கொளுத்திட்டேன் ப்ரோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக கொளுத்திட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பி நம்ம போயிட்டு திருப்பி இதை டியூனிங் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், பக்காவாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ கார் வந்து நல்லா இருக்குங்க, இது முன்னாடி வந்த காரை விட இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ஒரு ஃபெராரி டைப்பில் இருக்குது. ஸோ ஃபெராரி டைப்பில் இருக்கிற கார் தான் நமக்கு வேணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கேற்ற மாதிரியே கார் கிடச்சிருக்கு. ஸோ இந்த காரை வந்து டிரான்ஸ்பெண்டரில் போட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிட்டு இந்த காரோட ஸ்பீடு எல்லாமே செக் பண்ணி பார்த்துருவோம், வேற மாதிரி இருக்கானா ரெடி பண்ணிடுவோம். ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கார் ரெடி பண்ணியாச்சு, ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேற மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே சீருது, கொய்யால சீரு தான் அப்படியே உனக்கு போடு. எலுமிச்ச பழத்தில் ஏற்றுற மாதிரி பார்த்திங்கன்னா மங்களகரமாக வந்து ஒருத்த மேலே ஏற்றி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அவன் ரத்தத்திலேயே பாருங்கள் இது காரோட அந்த டயர் பதிலாக தெரியுது. ஸோ டயரோட அச்சலாக தெரியுது,
வேற மாதிரி இருக்கு காரு. ஸோ ரெண்டு பக்கமும் நைட் ரேஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணுறோம். ஓ மை காட், வேற மாதிரி நைட் ரேஸ்ங்க, ரெண்டு பக்கம் நைட் ரேஸ் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் சான் அட்ரஸில் ஆண்ட்ராய்டு கேம் பிளே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதர் கேம்ஸும் நம்ம பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன கான்செப்டில் கேம் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வித் லவ், சஞ்சய் கேமிங். பை பை.